எடுத்தது இப்படி அது வீரமணி இப்ப வட்டிக்கு விட்டு தின்னுட்டு இருக்கோம். நான் கேக்குறேன், ஒரு சமூக இயக்கம் கூட இந்த நாட்டில் பாழ்பட்டு போயிட்டே கருணாநிதியால? ஊழல்னா எல்லா இடத்திலயுமா ஊழல்? கல்லாப்பட்டிய திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் கண்டக்டர் போஸ்டுக்கு 3 லட்சம்ங்கிறான், யாருகிட்ட கொடுக்கணும்னு தெரியல. ஒன்றிய செயலாளருங்கிறான், இளைஞரணி செயலாளருங்கிறான், கனிமொழி தொடர்பு செயலாளர்னு தொலைபேசி எண்ணோட போஸ்டர் அடிக்கிறான் திருநெல்வேலியில், யாருகிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. டிரைவர் போஸ்டுக்கு 2.5 லட்சம்ங்கிறான், ஏன் டிரைவருக்கு 50,000 ரூபாய் குறைவுனா விபத்தில் அவன் செத்துருவான்ல அதனாலங்கிறான். உடுமலைப்பேட்டையில நகராட்சியில துப்புரவு தொழிலாளியை நியமனம் செய்வதற்கு 2 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. துப்புரவு தொழிலாளி யாரு? எந்த சமூகம்? காலம் காலமாக அழுத்தப்பட்ட அந்த சமூகத்தில் ஒரு பெண்ணிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். அந்த அம்மா கேக்குது, எங்கிட்ட எதுங்க 2 லட்சம்னு கேக்குறீங்க யஷம்மா? என் கணவன் குடிகாரன், மாப்பிள்ள குடிகாரன், எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருங்க இல்லைன்னா நான் செத்துருவேன்னு அது சொல்லுது. உங்ககிட்ட ஏது 2 லட்சமா? ஏன் உங்க வீட்டில் பண்ணி இல்லை அப்படிங்கிறான். பண்ணி இருக்கு தெரிஞ்சுதான் அந்த பண்ணி கேட்டிருக்கான். ஒரு துப்புரவு தொழிலாளியை நியமனம் செய்வதற்கு கூட 2 லட்சம் ஊழல் கேட்க ரூபாய் கேட்கக்கூடிய அளவுக்கு லஞ்ச ஊழல் பரவி இருக்கு. இது வாக்காளர் விழிப்புணர்வு பேரவை என்கிற காரணத்தினால் வைகோவின் தம்பி நாந்தில் சம்பத் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் உங்கள் சந்ததிகள் இந்த மண்ணில் சாம்பலாகி போய்விடுவார்கள். முறைகேடுகள் செய்து வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் இன்னும் மூர்க்கத்தனமாக கலைஞர் நம்புகிறார். முறைகேடுகள் செய்து வெற்றி பெறுவதற்கு இனிமேல் வாய்ப்பில்லை. ஸ்பெக்ட்ரத்திலே அடித்த கொள்ளை பணத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து விடலாம் என்று கலைஞர் கருதினால், நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் திருவள்ளூர்ல ஜெயிச்சோம், தென்சென்னையில ஜெயிச்சோம், தென்காசியில ஜெயிச்சோம், திருப்பூர்ல ஜெயிச்சோம், பொள்ளாச்சியில ஜெயிச்சோம், கோயம்புத்தூர்ல ஜெயிச்சோம், உன்னை எதிர்த்து 12 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அன்னைக்கே நடந்ததுன்னா அது பார்லிமெண்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நாங்க அடையாளம் காட்ட முடியல. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் யார் என்று அடையாளம் காட்டிவிட்டு களத்துக்கு வருகிறோம், ஜெயிச்சிருவோம். நீ முறைகேடு செய்யலாம் நினைக்கிற செய்வான். திருமங்கலத்தில் ஃபார்முலான்னு சொன்னான் அழகிரி. இலக்கடியில் 1000 ரூபாய் நோட்டை வச்சு கொடுத்தான். பாவம் அந்த மக்கள் அந்த நோட்டையே பார்த்ததில்லை. 5 நாளைக்கு முன்னாடி நாரூர்ல கல்யாணம், என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டவன் சாப்பிட்டு முடிச்சோன்னு இலையை தூக்கிட்டான். ஏன் தூக்குனேன்னு கேட்டேன், எல்லாம் திருமங்கலம் ஞாபகம் தான், விட்டுருங்கன்னா. இனி ஸ்பெக்ட்ரத்தில் அடிச்சிருவா, எவ்வளவு ரூபா வேணாலும் தருவான், வாக்குறுதிகளை அள்ளி வீசுவான். 2 ஏக்கர் நிலம் தர்றேன்னு தான் போன தேர்தல்ல. என் வீட்டிலேயே 6 ஓட்டு போயிடுச்சு. சம்பத்தை சொல்லியதை கேட்டாலாம் கதனை நடக்காது, அவன் சாப்பிட்ற நேரத்தில் செய்தாலும் செய்திருவான் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லி 6 ஓட்டு போயிடுச்சு போச்சு. 2 ஏக்கர்ன்ட்டான். இப்போ கேட்டால் சொல்கிறான், இருந்தால் தராமலாக இருப்பேங்கிறான். திமிரப்பார் அளக்கிறோம், அளந்து கொண்டிருக்கிறோங்கிறான். என்னைக்கு அளந்து முடிப்பான்னு தெரியல. இல்லைங்கிறான், சொல்லிடுவான் 2 ஏக்கர் நிலம்னு. இன்னி வர்ற தேர்தல வீட்டுக்கு ஒரு விமானம்ட்டுருவான், குடும்பத்துக்கு ஒரு ரயில் அப்படின்னு அறிவிச்சிருவான். யாரும் இனிமேல் சமைக்க வேண்டியதில்லை. பாளையங்கோட்டை வாசிகள் பூரா ஜவஹர் மைதானத்திலேயே அரசாங்கமே சமைத்து பந்தி பரிமாறும்ன்றுவான். கல்யாணமாகாத வாலிபர்களுக்கு குஷ்பு தலைமையில் பயிற்சி கொடுக்கப்படும்ன்றுவான். ஆமா, பேறுகாலத்திற்கு மனைவி போயிற்றா, ஒரு 6 மாத காலம் இல்லைன்னா 3 மாச காலம் விரகதாபத்தில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை கலெக்டரே செய்து தருவார்னு சொல்லிடுவான். நீங்க பிளாத்தாயிடுவீங்க. எதையும் சொல்லுவான். 1,76,000 கோடி ரூபாய் ஏப்பம் விட்டவனுக்கு இது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. எதையும் செய்வார்.
நான் முதலமைச்சருக்கு ஒண்ண மட்டும் சொல்றேன், பிலிப்பைன் சாக்கிறாதீங்க தமிழ்நாட்டை. ஏன்னா ஏதாவது பேசினா